அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. தீர்மானம் சொல்லும் போது தக்பீர் சொல்லுங்கண்ணா. சமீபத்தில் சென்னை அசோக் நகர் மேல்நிலை பள்ளியில் மகாவிஷ்ணு எனும் நபர் ஆன்மீகம் குறித்து பேச அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வு ஆன்மீகம் குறித்து பேசுகிறேன் எனும் பெயரில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் விதமாக அவரது பேச்சு அமைந்துள்ளது. இவருடைய பேச்சின் நோக்கத்தையும் அதற்கு பிஜேபி கூட்டங்கள் வக்காலத்து வாங்குவதையும் பார்க்கும் போது இவர் சங்க பரிவார கூடாரத்தை சார்ந்தவர் எனும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. தற்போதைய பிரச்சனையில் இரண்டு தலைமை ஆசிரியரை இடம் மாற்றியதும் மகாவிஷ்ணுவை கைது செய்து மட்டும் போதாது, மாறாக அரசின் கொள்கைகளை விட்டுவிட்டு அரசு கொள்கைகளை பிஞ்சுகளின் உள்ளங்களில் பல்வேறு வகைகளை புகுத்து நினைக்கும் அதிகாரிகள் தயவு செய்து தச்சனமின்றி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு முயற்சிக்கிறது. வக்பு வாரியத்தை முழுமையாக செயலிக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டு பாராளுமன்றத்திற்கு வக்பு சட்டம் குறித்த எதிர்ப்பை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமாகவும் பதிவு செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். இடஒதுக்கீடு. தமிழகத்தில் உள்ள ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 3.5 இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் சாதி வரி கணக்கெடுப்பை எடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்திய குரல் கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இஸ்லாமிய நாடுகள் மீது அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் இஸ்ரேலை கண்டிக்கின்றோம். ஏர்வாடியில் அதிகமான நாய் தொல்லைகள் உள்ளது, எனவே அதனை அகற்ற பேரூராட்சி மன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏர்வாடியில் இருந்து வெளியூர் செல்ல போதுமான பேருந்து வசதிகள் இல்லை, எனவே அதை சரி செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏர்வாடி அரசு மகளிர் பள்ளியின் அருகில் சில இளைஞர்கள் நின்று கொண்டு பள்ளி மாணவிகளை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் பள்ளி செல்லும் மாணவிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆகின்றனர். இதனை தடுக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏர்வாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏர்வாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் உள்ள நம்பியாறு மற்றும் மற்ற ஆறுகள் மற்றும் குளங்கள் உடனடியாக தூர்வாரம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அடுத்ததாக போதை அழிவின் பாதை.